நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில கருத்தரிக்க கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். ரஹ்மான் சார் நெப்போட்டிசம் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப ஓப்பன், யூஸ்வலாக அது மாதிரி பேச மாட்டார் பட் அவரே ரொம்ப ஓப்பனாக சொன்னார் பாலிவுட் வந்து என்ன புறக்கணிச்சதுன்னு. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் நிறைய படம் ஒத்துக்க மாட்டார். 20% தான் இவருக்கு ஆதரவு, 80% இவரை புறக்கணிக்கிறார். இவரை வேணாம், ரஹ்மானுக்கு என்ன ஹிந்தி படம் இல்லைன்னா சும்மா வீட்டில் இருக்க போகிறாரு, அவருக்கு இங்கிலீஷ் படமே பண்ண வேண்டியது தானே போட்டிருக்காரு. ஒருவேளை இந்த காரணத்தால தான் ராஜா சாரும் புறக்கணிக்கப்பட்டார் 80களில்? சார், ராஜா சார் எம்எஸ் சார் எல்லாம் புறக்கப்பட்ட காரணமே. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். அதே மாதிரி போலூரே பப்பின்னு ஒரு பாடல், அவங்க பாடி முடிக்கிறாங்க, அவங்க கொல மரத்திலே வந்திருக்கு, நீங்க இனிமேல் பாவியில் இருக்காங்கன்னா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அதனால வந்துட்டாங்க. எஸ்பி பாலசாமி எவ்வளோ ட்ரை பண்றாரு, அதனால அங்கே நிற்க இருக்க முடியல. கடைசியாக 1994 வீரா படம் பண்றாரு, கடைசி படம். ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 26 ஆச்சு. அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபுல்லாக பண்ணாரா என்பது அது வந்து சர்ச்சைக்குரியது, அதை நான் சொல்ல முடியாது. நான் வந்து அங்கே இருக்கிறது தான் பண்ணேன், அங்கே தான் போய் பண்ண மியூசிக் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த கோரிக்கையை வச்ச அப்புறம் அனிருத் கிட்டேருந்து வந்த பதில் என்ன? வணக்கம் சினி உலகம் நேயர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் இசையமைப்பாளரும் தமிழ் திரைத்துறை இசைக்கலைஞர்கள் சங்க தலைவருமான திரு தீனா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டுருக்கு இந்த லாக்டவுன் கொரோனா? லாக்டவுன் வந்து எப்பவுமே எங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சு தான் இருக்கிறது. மியூசிக் பொறுத்த வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். தட் சார். ஓகே சார், இப்போது சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம், சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட மரணத்துக்கு அப்புறம் ரஹ்மான் சார் நெப்போட்டிசம் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப ஓப்பன், அவர் யூஸ்வலாக அது மாதிரி பேச மாட்டார் பட் அவரே ரொம்ப ஓப்பனாக சொன்னார் பாலிவுட் வந்து என்ன புறக்கணிச்சதுன்னு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 95 அவர் ரங்கீலா படம் பண்ணும் போதே ஃபிலிம் ஃபேர் அவார்ட் வாங்குறாரு, அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அந்த ஆல்பம். ஸோ இருந்தாலும் பாலிவுட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்கா? இல்லை சார், இது வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கு. வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் நம்ம சொல்ல முடியாது. ரஹ்மானுக்கு இப்போ நேர்ந்தது, ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நேர்ந்திருக்கு. சார், உங்களுக்கு தெரிஞ்சு இப்போது இவருக்கு இன்னும் அதிகமாக பாலிவுட்டில் பண்ணியிருக்க வேண்டியது பட் புறக்கணிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் சொன்னால்? இல்லை சார், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் புறக்கணிக்கப்பட்டார்னா எந்த விதத்தில் புறக்கணிக்கப்பட்டார் தான் அது. அதாவது அவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் நிறைய படம் ஒத்துக்க மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒத்துக்கிறாருன்னா இன்றைக்கி பாம்பே ஃபீல்டு ஃபுல்லாக இங்கே தான் வந்திருக்கும். அவர் ஒரு செலக்டிவான படம் தான் ஒத்துப்பார், அந்த ரேஞ்ச் இருக்கணும், அந்த ஆர்டிஸ்ட் இருக்கணுன்றதை அவர் ஒத்துக்கிறார். ஏன்னா ப்ரொடியூசர் பிடிக்குதோ இல்லையோ, இவருக்கு பிடிச்சாதான் அங்கே இவர் அந்த அவங்களால் ஒர்க் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இவர் வந்து இந்த படம் ஒர்க் பண்ண நினைக்கிறார். ஆனால் அந்த படம் இவர் நினைக்கும் பொழுது அதை தான் பாய்காட் பண்ணுறாங்க. ஹிந்தி படம் உலகமே அவரை பாய்காட் பண்ணல. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அது ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க ரெடி பண்ணுறாங்க, அந்த லாபி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு 2021 அது கிராமி அவார்டோ அந்த பாடலோ கிராமி அவார்டு கொண்டு போகணும், அது ஆஸ்கார் கொண்டு போகணும்னு அது ஒரு டிசிஷன், அது ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த ஸ்கெட்ச் போடுறவங்க அந்த டீம், இப்போ இங்கே சென்சார் போர்டில் ஒரு டீம் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கே இந்த ஸ்கெட்ச் போடுற டீமில் 20% தான் இவருக்கு ஆதரவு, 80% இவரை புறக்கணிக்கிறாங்க. இவரை வேணாம் படைக்கிறாங்க. அதுதான் அவர் சொன்னது. அவர் இப்போ மனசு வச்சு ஒரு டிக்ளேர் பண்ணால் எல்லாம் ஹிந்தி நிறைய படம் வந்துடும், சின்ன சின்ன படம்லாம் வந்துடும். அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு விதமான படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த விதமான அந்த என்ன படம்னு சொல்லிட்டார், அது என்ன ஒன்று தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு, அது ஆஸ்காருக்கு போக போகுது. அது ஒரு உலகம் தர, அது இந்தியா கல்ச்சரை பேஸ் பண்ணி, இந்தியனுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி, எப்படி வந்து ஒரு லகான் வந்து கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி, அந்த காலத்தில் இருக்கிற கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்துச்சு. அதை பாடலும் அதெல்லாம் வந்து அழிக்க முடியாத படங்கள், அதை யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ரங்கிலா ஒரு புரட்சி, ரோஜா ஒரு புரட்சி, அந்த மாதிரி ஹிந்தியில் வந்து 100 எடுத்தால் அதில் ரெண்டு படம் தான் அந்த மாதிரி அமையுது. அந்த ரெண்டு படத்துக்கு தான் இப்போது 2021 ரெண்டாவது படத்துக்கு அந்த படத்தை இவரை கமிட் பண்ண விட மாட்டேன்றாங்க. அதை வந்து அது வந்து மிகப்பெரிய ஸ்டாக்கர் சுத்தம் பண்ணுறாங்க. அது ஒரு இந்தியன் கல்ச்சுரல், நம்ம தமிழ், நம்மளுடைய இந்திய நாட்டோடைய ஒரு மிக கதை அம்சம் உள்ளது. ஆனால் அதுக்கு பண்ணாதான் இல்லை, சாதாரண கமர்ஷியல் படம் பண்ணால் அது எங்கே ஆஸ்காருக்கு போக போகுது, அது எங்கே போக போகுது, அந்த பிளாட்ஃபார்முக்கே போகாது. அந்த பிளாட்ஃபார்ம் போக வேண்டிய படத்துக்கு இவரை வந்து பாய்காட் பண்ணுறாங்க. அதுதான் இவருக்கு பதிலாக அங்கே இருக்க ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிவுட் மியூசிக் டைரக்டர், அது அவங்க சைடில் கொண்டு வரும், அவங்க தான் முடிவு பண்ணணும் யார் அதுக்கு இசையமைப்பாங்கன்னு. அவங்க முடிவு கண்டிப்பாக சார், அது ஒரு டீம் சார், அது அந்த டீமில் வந்து இவருக்கு ஆதரவு இவங்களாம் கொடுத்தவங்க இல்லை.
அது அதில் வந்து ஒரு பெரிய ஹிந்தி பட டைரக்டர், அதாவது அவங்க வம்சம் வம்சமாக பண்ணிட்டுருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர், அவர் சொல்லியிருக்காரு, ரகுமானுக்கு என்ன ஹிந்தி படம் இல்லைன்னா சும்மா வீட்டில் இருக்க போகிறாரு, அவருக்கு இங்கிலீஷ் படமே பண்ண வேண்டியது தானேன்னு போட்டிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து அவங்க கிண்டல் பண்ணுறாங்க, நீ இங்கே என்ன ஹிந்தி படம் பண்ண உனக்கு, அதோட பெரிய படம் ஆஸ்கார் படம் ஹிந்தி இங்கிலீஷ் படமே பண்ணிட்டுருக்கேன்னு அது வந்து அவங்க சொல்கிறாங்க தவிர, அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் அவங்க சேர்க்க மாட்டேன்றாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியுது இல்லைன்னா அது கூட பண்ணீங்க, ஆனால் இது இங்கே சேர்க்க மாட்டேன், இங்கே சேர்க்க மாட்டேன்றாங்க, இங்கே சேர்க்க மாட்டேன், ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க. அதை தான் அவர் குறிப்பிட்டிருக்கார், ஒரு சில கும்பல் மட்டும்தான் சொல்லியிருக்கார், ஹிந்தி படமே அவர் சொல்லலை, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில கும்பல்லாம் அந்த செலக்டிவ் பர்சன்ஸ் தேர் நாட் அக்செப்டிங். ஸோ ஒருவேளை இந்த காரணத்தால் தான் ராஜா சாரும் புறக்கணிக்கப்பட்டார் என்பதுகளில் சார், ராஜா சார் எம்எஸ் விஸ்வன் எல்லாம் புறக்கப்படுத்த காரணமே, அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் சார், நௌஷாத்க்கு ஈக்குவலாக இங்கே எம்எஸ் விஸ்வநாதன் பண்ணியிருக்கார் சார், அங்கே அவர் 1000 படம் பண்ணோம்னா இங்கே சவுத் இந்தியாவில் எம்எஸ் விஸ்வநாதன் 1000 படங்கள் அவர் பண்ணியிருக்கார். அவர் பண்ண படங்கள்லாம் காலத்தில் அழிக்க முடியாத படங்கள். அடுத்தது இசைஞானி 1000 படங்கள் மேலே அவ்வளோ அற்புதமாக பண்ணவர், அவ்வளோ குயிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அவரை வந்து ஒரு ஒரு என்ற மாதிரி தான் ஒரு 10 படம் 15 படம் தான் பண்ணியிருக்காரு, அதுக்கு மாதிரி இன்னும் பண்ணலை. அவரை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுவும் பாய்காட் பண்ணுறாங்க. அதே மாதிரி போலோரே பப்பின்னு ஒரு பாடல் வாணிஜராம் பாடல், ஓகே, அது மிகப்பெரிய ஹிட் பாடல், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போலோரே பப்பின்னு மிகப்பெரிய ஹிட் பாடல், அதை அவங்க பாடினாங்க. அவங்க பாடி முடிக்கிறாங்க, அவங்க கொலை மிரட்டலே வந்திருக்கு, நீ இனிமேல் பாவியில் தங்கினா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டாங்க அவங்க. அதே மாதிரி சிச்சுவல கோரி தர காவு படா தாரி ஜீசஸ் பண்ணது, அந்த ஒரு பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு சிச்சோர் படத்தில். அதுக்கப்புறம் அவர் ஸ்டாண்ட் பண்ண முடியல, எஸ்பி பாலசுமணி எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அதனால் அவர் அங்கே நிற்க வைக்க முடியல. அது ஒரே முறி அடித்தது ஏஆர் ரஹ்மான் தான், 22 வருஷமாக ரங்கு ரோஜாலேருந்து ரங்கீலாலேருந்து இப்போ இது வரைக்கும் அவர் அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கார். ஆனால் அவருக்கே இப்படி ஒரு ஆட்டம் வரும்பொழுது அதை யோசிச்சு பார்க்குறோம் நம்ம, இன்னும் வெளியே தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் இருக்கும். அதை நம்ம எதுவாக இருந்தாலும் சரி சார், எனக்கு எங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, திறமை எங்களிடம் இருக்குது, திறமை நம் பக்கம் இருக்குது, கண்டிப்பாக வந்து தான் ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய இடத்துல ராஜா சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ராஜா சார் கிட்ட வீணை கலைஞராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ ராஜா சாரை பற்றி பேசும்போது இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிக படங்கள் பண்ணது இளையராஜா அவர்கள் தான், அதிக ஹிட் பாடல்கள் கொடுத்ததும் இளையராஜா அவர்கள் தான். கடைசியாக 1994 வீரா படம் பண்ணுறாரு, கடைசி படம். ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 95 முத்து படம் ரஹ்மான் சார் முதல்ல பண்ணுறாரு, அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு ரஜினி சாருக்கு எல்லாமே ரஹ்மான் சார் தான் பண்ணுறாரு. ஸோ எதனால் இந்த ஒரு விஷயம் சார்? சார் இது வந்து இது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க, பழசு புதுசை எதிர்பார்க்குறாங்கன்றாங்க, அது கிடையாது சார். அது வந்து அது நம்ம அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படின்னா ரஜினி சாரும் ஃபீல்ட் அவுட் ஆகிருக்கணும்ல, அது கிடையவே கிடையாது. அதாவது அவர் படம் எடுக்கிறாரு, இந்த படத்துக்கு இவங்களை அவர் பிடிச்சி ஆத்மார்த்தமாக இந்த படம் வீரா வரைக்கும் ஒர்க் பண்ண நினச்சார். அது அடுத்த படம் பண்ணும்பொழுது ஒரு இங்கே இருக்கிற தமிழ் ஃபீல்டே மாறுது, ரோஜான ஒரு படம் வருது, ரங்கிலான அங்கே ஒரு ஹிந்தி படம் வருது. ஸோ இது வந்து இது நல்லா இருக்கேன்னு அவர்கிட்ட போகிறவங்க பேசுகிறவங்க சொல்கிறாங்க, அவருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும், சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன்னா அந்த சமயத்தில் அவருடைய பட்ஜெட்டும் ஏறுது, ரகுமான் சார் பட்ஜெட்டும் ஏறுது. ஸோ இவரோட பட்ஜெட் ஈக்குவலாக அவர் வரார், அவரும் வந்துட்டுருக்கார். அவர் எடுத்தோடனே முதல் படத்துக்கு வாய்ப்பு தரல ரகுமான் சாருக்கு, அதனால் அவரும் வந்து ஸ்டேபிள் ஆகிட்டு. ஆமாம், ஸ்டேபிள் ஆகிட்டுருக்கார். ஆனால் ரஜினி சார் வரும்பொழுது ஓரளவுக்கு ராஜா சார் வந்து பீக்கில் தான் இருந்துகிட்ருக்கார், நல்லா வச்சுக்கோங்க. 16 வயதுலாம் அவர் உள்ளே என்ட்ரி ஆகிற ரஜினி சார், அப்போது ராஜா சார் அவர் 10 படம் பண்ணிட்டார். ஆமாம், அவர் எஸ்டாப்ளிஷ், அப்போது புது ஹீரோவாக ரஜினி உள்ளே வர்றார், அப்போ உள்ளே வர்றார். ஆனால் இந்த இடத்துல வந்து ரஜினி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார், ரகுமான் அப்படியே ஒரு தேடலாக வராங்க. ஸோ இது வந்து அவருக்கு அமைகிற டைரக்டர்ஸ் வந்து இது கொடுத்து பார்க்கலாமே, ரகுமான் சார்கிட்ட போகலாமே சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல அவர் கான்ஃபிடென்ஸாக வேணாம் ராஜா சாரே சொல்லியிருந்தாருனா கண்டிப்பாக அவர் கண்டினியூ ஆகிருப்பார். அந்த இடத்துல அவரும் மனம் சேஞ்ச் ஆகிரு, புதுசாக ட்ரை பண்ணி பார்க்க ட்ரை பண்ணி பார்ப்போம்னு இருக்கேன். அதுக்காக இது வந்து யாரும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, இது காலத்தின் சுழற்சி, இதுதான் நடந்து தான் தீரும் இது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து தர்பார் படம் ரிலீஸ் அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அனிருத் அவர்கள் நம்ம இசை கலைஞர் நிறைய பேரை பயன்படுத்தலை. அந்த நேரத்தில் வந்து ரெண்டு விதமான கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, சில பேர் என்ன சொன்னாங்க, அது அனிருத்தோட விருப்பம் தானே, இசையமைப்பு அவர் வந்து சார் யூஸ் பண்ணுங்க சார், நான் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து எல்லாம் யூஸ் பண்ணுங்க சார், அதை பற்றி நாங்கள் சொல்லவே இல்லை, எங்களை நிராகரிக்கக்கூடாது தான் சொல்கிறோம்.
நீங்கள் முதல் படத்துலலாம் முதல் படத்துல இருந்து வந்து வாசித்தவங்க வெள்ளக்காரங்களோ வெளிநாட்டுக்காரங்களோ இவங்க தான் உங்களுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களையும் அனுசரித்து தான் போடணும் தவிர இவங்களை பாய்காட் பண்ணிட்டு இவங்களை கூப்பிடவே மாட்டேன் சொல்லிட்டு நான் வெளிநாட்டிலேருந்து தான் பண்ண சொல்லும்பொழுது நாங்கள் எங்கே போக முடியும்? ஸோ அவர் பண்ணும்போது முழுக்க முழுக்க வெளிநாட்டுக்காரங்களை வச்சு பண்ணாரா இல்லை எப்படி சார்? எப்படி பண்ணாரா என்பது அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபுல்லாக பண்ணாரா என்பது அது வந்து சர்ச்சைக்குரியது, அதை நான் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரிங் செக்ஷன் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணது வந்து ஃபுல் வந்து ஃபாரினில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ரஹ்மான் சார் கூட நிறைய படத்துக்கு வந்து பாம்பேயில் பண்ணுவார், ஃபாரினில் பண்ணுவார். ஆனாலும் அவங்க இங்கே என்ன சலுகைகள் பண்ணணுமோ இந்த இங்கே நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்ஸே பண்ண தெரியாமல் நான் வந்து அங்கே இருக்கிறது தான் பண்ண, நீ அங்கே தான் போய் பண்ண மியூசிக் பண்ணணும், நீ ஃபாரினில் தான் போய் பண்ணணும், இங்கே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தமிழ் படத்துக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம அவர் அங்கே போய் பண்ணிட்டு போய்டுவோம். ஸோ நீங்கள் இந்த கோரிக்கையை வச்சு அப்புறம் அனிருத் கிட்டேருந்து வந்த பதில் என்ன இருந்துச்சு சார்? அவர் பண்ணி தான் சார் ஆகணும், அவர் பதில் சொல்கிறதுக்குலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் அவர்கிட்ட இருந்து பதில் நோ சான்ஸ் சார். அவர் வந்து ஒத்துக்க முடியாது சார். அடுத்த பெப்சியில் அவர் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம், நாங்கள் அடுத்த படம் பண்ணும்போது நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இது வந்து தெரியாமல் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரு. அத்தனை பண்ணி தான் ஆகணும் அவர். அவர் தமிழ் படம் பண்ணார்னா எங்கள் எங்கள் சங்கத்தோடு நீங்கள் இணையணும், எங்கள் பெப்சியோட இணையணும். இது இல்லாமலாம் பண்ணவே முடியாது சார். மன்மத ராசா மன்மத ராசா என்ன கணக்கு பண்ணேண்டா, ஏ கண்ணுல லேசா கண்ணுல லேசா பிட்டு பிடிச்சு நில்லானே, ஓ பச்சாவடம்புல உச்சின்ன நம்புல இச்சு 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 வைக்காதே. அப்புறம் சும்மா இல்லாமல் மீராமித்துன்னு ஜோ மைக்கேல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து பாவம் அந்த ஆள் தப்பு செஞ்சானோ தப்பு செய்யலையோ தெரியல, இந்த மீராமித்தினோட ஜாயிண்ட் வெஞ்சர் கூட்டாளியாக இருந்ததுக்கு அவனுக்கு கிடைச்ச தண்டனை ஜெயிலு. ஜெயிலையும் போயிட்டு ஜாமீனில் வந்துட்டார் ஜோ மைக்கேல்.